அன்பார்ந்த மாணவர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சால்ரா அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, இங்கே பாருங்க, இங்கே இருங்க. இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் உட்புறம் குவிந்திருக்கும். இதனை ஒன்றோடு ஒன்று பொருந்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தில் தேவைக்கு ஏற்ப இசைப்பர் சொல்கிறாங்க. அவனுங்க இந்த கருவியை பாருங்கள், ஒரு நூல் மாதிரி கட்டியிருக்குங்களா, நடுவில் ஒரு ஹோல் இருக்குதுப்பா. அதில் பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி கட்டியிருக்கும், இது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும். அதாவது ரெண்டும் ஜாயின் பண்ணி தான் இருக்கும். ஆனால் நம்ம வலது கையில் ஒன்று இடது கையில் ஒன்று வச்சு என்ன செய்வாங்கன்னா சரல் சரல் அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, விசேஷங்கள்லாம் செய்வாங்களா, இது இந்த என்ன சொல்கிறாங்க, இந்த இசை கச்சேரிகள்லாம் பார்த்திங்கன்னா அதில் வாசிப்பாங்கப்பா இந்த கருவியை. சரியா, இதனை பாண்டில் எனவும் அழைப்பர். அப்போ சாலராவிற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன அப்படின்னா பாண்டில். சரிங்களா, இப்போ சாலராவிற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன, பாண்டில். இது கோயில் கூட்டு என்னது, கோயில் கூட்டு வழிபாட்டின் போதும் இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும். இந்த கர்நாடக மியூசிக்கெலாம் இது பண்ணுவாங்கல்லப்பா, அந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இசைக்கருவியெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இன்றியமையாத இசைக்கருவியாகும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதனை காலத்தில் சால்ரா என்றும் அழைப்பர், சால்ரா என்றும் அழைப்பர். அப்போ அதுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன அப்படின்னா பாண்டில் அப்படின்னு சொல்லலாம், சால்ரா அப்படின்னாலும் இதே தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து கவனிங்க, ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேகண்டி. சரிங்களா, சரிங்க, வட்ட வடிவமான மணிவகையைச் சேர்ந்த சேகண்டி. இதனை குச்சியாலோ அல்லது இரும்பு துண்டாலோ அடித்து ஒலி எழுப்புவர் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தோசைக்கல் இருக்குல்ல தங்கம், தோசைக்கல் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சேப்பில் இருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க பாருங்கள். சரிங்களா, அப்போ ஒரு என்ன செய்வாங்க, இரும்பு துண்டு, நம்ம ஸ்கூல்லலாம் பெல் அடிப்பாங்கல்லப்பா, அது வந்து என்னென்னா ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில். சரிங்களா, இதனை தேவைக்கேற்ப பல அளவுகளில் உருவாக்கப்படும். இதனை சேமங்கலம் என்னும் அழைப்பர். அப்போ சேகண்டிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன அப்படின்னா சேமங்கலம். சேகண்டிக்கு வழங்கக்கூடிய என்னது வேறு பெயர் என்ன அப்படின்னா சேமங்கலம். இந்த சேகண்டி எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா மணி வகையை சார்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் குறிச்சுக்கணும். சரிங்களா, இப்போ வட்ட வடிவமான டேஸ் வகையை சேர்ந்தது சேகண்டி அப்படின்னா மணி வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதனை இயக்கக்கூடிய கருவிகள் தான் குச்சி அல்லது இரும்பு துண்டு. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா சேமங்கலம். இப்போ சேகண்டிக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர் என்ன, டேஸ் என்று பெயர் அப்படின்னா சேமங்கலம் என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதனை எந்தெந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்துவாங்க அப்படின்னா கோவில் வழிபாட்டின் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைப்பாங்க. இறுதி ஊர்வலம்னா இந்த மாதிரி டெட் பாடிலாம் போகும்லப்பா, இறந்த ஊர்வலம் அதுக்கும் அடிப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திமிலை. அடுத்து திமிலைங்கிற கருவி, அது பாருங்கப்பா, அந்த குடுகுடுப்பு மாதிரியே இருக்குது. சரிங்களா, சிவபெருமானுடைய கையில் இருக்குல்லப்பா குடுக்க, அது மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் நீள சேஃபில் இருக்கு, அவ்வளோதான். சரிங்களா, இது என்ன வகையை சேர்ந்தது அப்படின்னா தோல் வகையை சார்ந்தது. இதே இது பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்த சேகண்டி வந்து என்ன, கஞ்ச கருவி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கவனிங்க, வட்ட வடி வந்து இந்த பலா மரத்தினால் ஒரு செய்யப்பட்டு விலங்கு தோளினால் கட்டப்படும் கருவி திமிலையாகும். இப்போ திமிலை எதனால் செய்யப்படுகிறது அப்படின்னா பலா மரத்தினால் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மணற்கடிகார வடிவத்தில் இசை கருவி அமைந்திருக்கும். இதனை பாணி என்ற பெயரால் அழைப்பர். அப்போ இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா மணிக்கடிகார வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மணற்கடிகாரம், மணற்கடிகார வகையில் இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் திமிலை டேஸ் என்னும் பெயரால் அழைப்பார் அப்படின்னா பாணி என்னும் பெயரால் அழைப்பார் அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த பாட்டை கவனிங்களேன். சங்கொடு தாரை காலம் தலங்கொழி முழங்கு வேரி வெங்குரல் பம்பை கண்ட
வேந்துடி திமிலை தட்டி. அப்போ திமிலைங்கிற கருவியை அந்த காலத்தில் இசையில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய புராணம் அப்படிங்கிற நூலில் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த காலத்துலேயே இது இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்கப்பா. சரிங்களா, அதுக்கப்புறம் கவனிங்க, பறை. பறை பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் சரிங்களா. விலங்கு தோளால் எழுத்து கட்டப்பட்ட இசைக்கருவி பறையாகும். பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முளைக்கினர். பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும் போதும் அக்கோட்பறையை முழங்கச் செய்வார். இப்போ கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பறையை அடித்து தப்பா சொல்லுவாங்க. அப்போ எல்லோரும் என்னடா வித்தியாசமாக அடிக்கிறாங்கன்னா எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், என்ன செய்தி சொல்ல வந்தாரோ அவர் சொல்லுவார் சரிங்களா. இக்காலத்தில் இது தப்பு என்னும் பெயரால் வழங்கப்படுகிறது. தப்புனா நான் சரியாக தப்பாக கிடையாதுப்பா, அந்த கருவியினுடைய பெயர் சரிங்களா. இதனை முளக்கி கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் என்று அழைக்கப்படும். அப்போ தப்பை முளக்கி கொண்டு ஆடப்படக்கூடிய ஆட்டத்திற்கு டேஸ் என்று பெயர். அப்படின்னா தப்பாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா, தப்பாட்டம் என்று சொல்கிறாங்க சரிங்களா. பறைக்கு அதாவது பகைவர்களை ஆணையை கவரச் செல்லும்போது டேஸ் பறையை முளக்குவார் அப்படின்னா ஆட்கோட் பறையை முழக்குவர் அப்படிங்கிறாங்க. பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும்போது டேஸ் பறையை முழக்குவார் அப்படின்னா ஆட்கோட் பறைப்பா. தப்பை என்னும் கருவியை வச்சு ஆடக்கூடிய ஆட்டத்திற்கு பெயர் என்ன அப்படின்னா தப்பாட்டம் என்று பெயர் சரிங்களா. சரி, இப்போ கவனிங்க, பக்கம் 40 பாருங்கப்பா. கவனிங்க, இதுக்கு பேர் தான் என்னென்னா மத்தளம். நாகசுரேஷ கச்சேரியிலலாம் வச்சுருப்பாங்கல்லப்பா. அது முதல்ல பார்த்தது பார்த்திங்கன்னா உடுக்க மாதிரி இருந்துச்சு. இது வந்து பாருங்கள் நடுவில் வந்து என்னென்னா எந்த பெண்டுமே இல்லை, நல்லா ஒரே மாதிரி தான் இருக்குது. மேலே வந்துன்னு நல்லா திம்மில் மாதிரி எழும்பியிருக்கு சரிங்களா. சரி கவனிங்கப்பா, இது என்ன வகை கருவியை சேர்ந்தது அப்படின்னா அந்த மத்தளம் தோல் வகை கருவியை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. மத்து என்பது ஓசையின் பெயர். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தளம் அடிப்படையாகும். மத்து குடல் தளம், தளம்னா பிளேஸுப்பா, மத்தளம் என்று ஆகியது என்றால் அடியாருக்கு நல்லார். அப்போ மத்தளம் என்னும் பெயர் எப்படி ஆகியது என்று டேஸ் கூறியுள்ளார் அப்படின்னா அடியாருக்கு நல்லார். அடியாருக்கு நல்லார் சரிங்களா. சரி கவனிங்க, மத்தளத்தின் நடுப்பகுதி பொருந்தினது பெருத்தும் கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும். மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் இதன் வாய்ப்பகுதி வளையங்களின் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். அப்போ ஃபிட்டாக இருந்தால் தானப்போ அந்த ஓசை எலும்பு கேட்கும், நல்லா கேட்கும். அதுக்காக இக்கருவி இரண்டு கைகளாலும் இசைக்கப்படுகிறது. அப்போ ரெண்டு பக்கம் என்ன நடுவில் வச்சுக்குவாங்க, சமணக்கால் போட்டு உட்காந்து தட்டுவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்கப்பா. ஆகவே இதனை முதற்கருவி என்பர். இக்கருவி இரண்டு கைகளாலும் இசைக்கப்படுகிறதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா முதற்கருவி என்றும் பெயர். அப்போ முதற்கருவி. அப்போ மத்தளத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர், மத்தளத்துக்கு டேஸ் கருவி என்னும் பெயரும் உண்டு அப்படின்னா முதற்கருவி என்னும் பெயரும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தை பெரிய கோவில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்கள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார். அப்போ எப்படி ஒரு அரசாங்கத்தில் எப்படி அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் இருக்காங்களோ, எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்களோ, அதே மாதிரி இந்த கோயில்களில் வந்து இந்த கருவிகளை இயக்குவதற்குன்னு ஒருத்தரை வந்து நியமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. கவனிங்க, அடுத்தவங்க சொல்கிறாங்க பாருங்கள், மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுத முத்து முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ். பந்தல் அந்த திருவிழாவுக்காக போடப்பட்ட அந்த பந்தலுக்கு கீழே மத்தளம் வாசிக்கிறவங்க, சங்கூதுறவங்க எல்லாம் இருக்குது. இந்த வேறு நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து பார்த்திங்கன்னா மத்தளம் என்னும் கருவியினுடைய பெருமையை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த கருவி அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மேற்கோள் காட்டியிருக்காங்கப்பா. சரி அடுத்து கவனிங்கப்பா, முரசு. அடுத்து பார்த்தீங்கன்னா முரசு கவனிங்கப்பா. இந்த அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா போருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பறை அரைஞ்சு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஒரு ஆன்வல் டே ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்கப்பா, நம்ம ட்ரம் செட்டு இது ஒன்றும் இல்லைப்பா, அதே மாதிரி தான் அந்த காலத்தில். அதுவும் பார்த்திங்கன்னா தோல் வகை கருவியை சேர்ந்ததாப்பா. சரி கவனிங்க, தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகள் முதன்மையானது முரசு அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இந்த முரசினுடைய வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முரசினுடைய வகைகள் குறிச்சுங்கப்பா, படைமுரசு, கொடைமுரசு, மனமுரசு. அப்போ முரசின் வகைகள் எத்தனை வகைகள் யாவை அப்படின்னு மூணு எழுதிருவீங்க. முரசு எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்னா முரசு மூன்று வகைப்படும் எழுதி 1/1 ஸ்டார் போட்டு படைமுரசு, கொடைமுரசு, மனமுரசு அப்படின்னு நீங்கள் எழுதணும் சரிங்களா.
மூன்று வகையான முரசுகள் தமிழ் உணர்ந்து பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்தன. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. அப்போ எத்தனை வகையான முரசுகள் இருந்தது அப்படின்னா 36, மொத்தம் 36 இருந்துச்சான் சரிங்களா. அப்படின்னு எந்த நூல் சொல்லுது அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிடணும் சரிங்களா. அப்போ மாக்கன் முரசம் என்னும் மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. மதுரை காஞ்சிக்கு முரசுக்கு வழங்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னா மாக்கன் முரசுப்பா. சிலப்பதிகாரம் வந்து என்னன்னா எண்ணிக்கையை பற்றி சொல்லுது, எத்தனை வகையான முரசுகள் இருந்துச்சு அப்படிங்கிற எண்ணிக்கையை பற்றி சொல்லுது. முரசுக்கு வழங்கப்பட்ட பேரை பற்றி சொல்லுவது எது அப்படிங்கிட்டா மதுரை காஞ்சி. அப்போ முரசினுடைய வகைகள் யாவை, முரசு எத்தனை வகைப்படும் அவை யாவை அப்படின்னா அது மூணு, அதிலேயே மூணு கொஸ்டின் வருது பாருங்கப்பா முரசுலையே சரிங்களா. சரி அடுத்து கவனிங்கப்பா முழவு. இது என்னப்பா அது ஒரு பானையை வந்து நிமித்தி வச்சது மாதிரி வச்சுருக்காங்க பாருங்களேன். இதுவும் பார்த்தீங்கன்னா தோல் கருவி தான். மேலே பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தோலால் தானே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வகை கருவியை சார்ந்தது அப்படின்னா தோல் வகை கருவியை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. கவனிங்க கவனிங்க, ஒரே முகத்துடைய முரசு வகையைச் சேர்ந்தது முழவு. ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவியாகும். இத்தோலில் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழக்குவ. பண்ணமை முழவு சகோனி மண்ணமை முழவு என பெருநாடு அடிப்படையில் இடம்பெற்றுள்ளது. அப்போது இந்த முழவு பற்றிய செய்தி எந்த நூலில் கொடுது அப்படின்னா மன்னது மண்மனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழவு என்னும் இந்த முழவினுடைய பெயர் வந்து எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பெருநாடு அடிப்படையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு காலை, அதாவது நாளிகை முழவு காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. அதாவது முழவுங்கிற பெயர் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம செகண்டு நேரம் மணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைப்பா, அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நாளிகை முழவும் அப்புறம் வந்து காலை முழவு அப்படிங்கிறதும் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்கப்பா. காலை உன கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் அப்படின்னு சொல்லி புறநானூறு அப்படிங்கிற நூலில் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இந்த முழவு அப்படிங்கிற வார்த்தை அங்கே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்ன நூல் சொல்லுது அப்படின்னா புறநானூறு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா சரிங்களா. சரி அடுத்து கவனிங்க, அழகாக இருக்கு பாருப்பா யாழ் கவனிங்க. மீன்லாம் வச்சுருக்காங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குடம் மாதிரி அது வந்து வீணேன்னு சொல்லுவோம். இந்த யாழ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நீல ஷேப்பில் இருக்கும். இது வந்து என்னென்னா வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த காலத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு, மீ ஃபிஷ்ஷிலே செஞ்சுருக்காங்க கவனிங்க. வேட்டுவர் இருக கட்டிய தங்கள் வில் நானில் இருந்து எழும் ஓசையை உணர்த்தனர். அதாவது இழுத்து கட்டும்போது பார்த்தீங்கன்னா டிங் டிங் டங் அப்படின்னு சத்தம் கேட்குறதுலப்பா அந்த ஓசையை உணர்ந்தாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வெள்ளை போன்ற வளர்ந்தது வளைவு உடையது நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான கருவி ஒன்றை உருவாக்கினர். இதன் அடிப்படையில் உருவான கருவியே யாழ் ஆகும். யாழினுடைய வகைகள் பாருங்க, பேரியாள். அப்போ யாழினுடைய வகைகள் கவனிங்க என்னென்ன வகைகள், பேரியாள் செங்கோட்டியாள் அப்படிங்கிறாங்க. பேரியாள் செங்கோட்டியால் போன்றவை மிகவும் பழமையானவை. யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது. அப்போ இந்த பேரியால்னால் கொஞ்சம் நல்லா சைஸ் வந்து என்லாச்சாக இருக்கும் போலப்பா. ஆ அதுக்கப்புறம் சொல்கிறாங்க 21 நரம்புகளை கொண்டது பேரியாள். 19 நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவில் அமைந்தது மகரையாள். 14 நரம்புகளை கொண்டது சகோடையாள். யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறியது. அப்போது இந்த பேரியால்னா என்ன, அதுக்கு ஏன் இந்த டெஃபினேஷன் சொல்கிறாங்க, மகரையால்னால் ஏன் அதுக்கு இந்த டெஃபினேஷன் சொல்கிறாங்க. அப்போ பேரியாளுன்றது 19 நரம்புகள் சரிங்களா. அப்போ மகரையாளுங்கிறது 14 நரம்புகள். அப்போ பேரியால் டேஸ் நரம்புகளை கொண்டது அப்படின்னா 19, மகரையால் டேஸ் நரம்புகளை கொண்டது அப்படின்னா 14. எனக்குள்ள குறிச்சுக்கோங்கப்பா 19 14 அதை வந்து குறிச்சுக்குங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பேரியாளுங்கிறது 19 மகரையாள் அப்படிங்கிறது 14 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீணைங்கிறது எந்த மாதிரி மாலிஷன் பண்ணப்பட்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதுக்கு அவனுங்க முதல்ல பார்த்ததுக்குள்ளே தோல் கருவி, இப்போ பார்த்தீங்கன்னா நரம்பு கருவி சரிங்களா. அந்த மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல இப்போ நரம்பு, அந்த மாதிரி இதை வந்து சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ பார்க்கலாமா அடுத்து கவனிங்க, வீணை. யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி வீணையாகும். இஃது 7 நரம்புகளை கொண்டது. இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வழக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவர். இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசை அதன் குடம் தண்டு முதலிய பாகங்கள் பெருகி அனுப்புகின்றன.
பரிவாதனி என்னும் மீனை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போ அந்த அந்த மன்னனுடைய ஆட்சி காலத்தில் அந்த யானை இது என்னது வீணையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்கப்பா. இப்போ நம்ம பார்த்தோம், அதாவது நம்மளுடைய பழந்தமிழர்களுடைய இசைக்கருவிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம், வகைகள் என்னென்னங்கிறதையும் எவற்றால் அவை உருவாக்கப்படுகின்றன என்பதை பற்றியும், உடுக்கைனா என்ன, குடமுழானா என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழல்னா என்ன, கும்புனா என்ன, சங்குனா என்ன, சாளரா, சேகண்டி, திமிலை, பறை, சரிங்களா, மத்தளம், முரசு, முழவு, யாழ், வீணை ஆகிய கருவிகளை பற்றி நம்ம பார்த்தோம்ப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அதனுடைய பயன்பாடுகளை பற்றியும், அதனுடைய என்னது எப்படி எப்படிலாம் நம்ம பழந்தமிழர் அதனை உருவாக்குனாங்க, அதனால் நம்மளுக்கு என்னென்ன பயன், இன்றைய காலகட்டத்தில் அவை எவ்வாறுலாம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா. இன்னும் அடுத்த வீடியோவில் இலக்கணத்தை பற்றிய செய்திகளை பார்க்கலாம், சரிங்களா.